நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எல்லாத்துலேயும் ஓப்பன், ஒளிவு மறுவுங்கிறதே கிடையாது. அதனால தான் இந்த சின்ன வயசில் பெரிய பேங்க்ல கேஷியராக இருக்கேன். நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர். யாராவது தப்பு பண்ணா, அது எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலும் சரி, அது என்கிட்ட சொல்லிட்டா நான் மன்னிச்சிடுவேன். ஆனா அது மறைச்சா என்னால மன்னிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஒரு நாளுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன். இன்னைக்கு ஒரு நாலஞ்சு சிகரெட் அதிகம் ஆச்சு. அது அது கொஞ்சம் டென்ஷன். இதை நிறுத்த சொல்லாத, பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப். அப்புறம் ஒரே ஒரு தடவை பீர் சாப்பிட்டு இருக்கேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணிதா. மற்றபடி வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த லவ் கிவ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆ, ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதுனா, அவளை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிட்டேன். மை ஃபுல் லவ் இஸ் ரிசர்வ் ஃபார் யூ அண்ட் ஃபார் யூ ஓன்லி. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். சம்பந்தி, நான் கட்டித்தர்றேன். இல்ல சம்பந்தி, நான் தான் கட்டணும், அதான் முறை. ஐயோ, நான் கட்டி சம்பந்தி. இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடும், நீங்க உட்காருங்க. அதுவும் சரி. இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டா இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பந்தி, இனிமே அவ எங்க பொண்ணு, அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க. அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா? ஐயய்யா, இந்த அருக்கு மாய வரும். நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம், நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் வந்தா தப்பா நினைச்சுங்களோ? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமா? பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிட வேண்டியதானே? வீட்டோட மாப்பிள்ளைனால கேவலம், வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா? அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க? அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாய வரத்துக்கு போறேன். அங்க போய் இறங்கின உடனே போர் அடிக்க போகுது, அடுத்த பஸ் பிடிச்சு திரும்பி வந்துட போறேன். சம்பந்தியம்மா, எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க? அது இருக்கட்டும், உங்க பொண்ணுங்க, அதையும் வர சொல்லுங்க. அதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி? காலையில டான்னு 7 மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான்னா 9:30 தான் வருவா. நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தமா கோயிலுக்கு போயிருக்க? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு. இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது? நான் கொடுக்கறேனே. எங்க கோயில் கடையில ஏதாவது பக்தி புஸ்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தகம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை. பக்தி புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே? டைப் ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் கிளாஸ் போறியான்னு கேட்ட, வேணான்னு சொல்லிட்டா. தையல் மிஷின் வாங்கி தரேன், தையல் கத்துக்க. 4 வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது, புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்ன, கேட்க மாட்டேங்கிறா. இதே கும்பகோணத்துல 3 சபா இருக்கு மாமா, 3லயும் நான் மெம்பர். டிராமா டிக்கெட் வரும், சினிமா டிக்கெட் வரும், டான்ஸ் டிக்கெட் வரும். அவளுக்கு தான் நான் முதல்ல கொண்டு வந்து தருவேன். போனா தானே அக்கா ரொம்ப பிடிவாத காரியம் மாமா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், அவங்களுக்கெல்லாம் வீட்டுல அக்கா தான் வச்சிருக்காங்க. வாக்கா போலாம், பொழுது போவோன்பே. அக்கா வரவே மாட்டாங்க சார். சோ பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் போயிட்டு வருதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறீங்க? வாழ்க்கை இல்ல, தலைவிதி. அந்த கும்பேஸ்வரர் அப்படி எழுதிட்டான், அதை யாரால மாத்த முடியும்? கரெக்ட், கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும்? அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரி. நமஸ்காரம்மா. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறதுதான் சம்பந்தி முறை, அதான் சொல்லிட்டு போக வந்தேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா, எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, வரட்டுமா? வெள்ளையம்மா வந்திருக்கா?
வேற பேர்னா மறந்துடலாம், வெள்ள வெள்ளையனு இருக்காளா, அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சு பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும் போயிட்டாளா. என்ன வெள்ளையம்மா எப்படி இருக்க? வாமா நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசம் ஆச்சு. ஆமாமா, ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு. 1/2 கிலோ வெண்டைக்காய் போடு, 1 கிலோ கத்திரிக்காய். ஐயோ ஐயோ, பிஞ்சுமா பிஞ்சுமா, எல்லாத்தையும் ஒடிக்கிறியா? அதை போட்டு ஏன் ஒடிக்கிற? இளசா தானே இருக்கு. ரொம்ப இளசா இருக்க வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அடையே சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோரும் அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற? ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம், பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்ச நேரம் தள்ளிக்க, அடிக்கடி முருங்கக்காய் கொண்டு வரிய, உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புறவங்க கூட நல்லா இருக்கு. சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவையா இப்படி லோலோலோன்னு அலையுற? சரியா, புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற. சரியா, பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது. சரியா, போதுமா? இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்கணும்? இல்ல வேணாம். கேரக்டர் நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க, நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்காந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்குங்க. அட ஏமா ஐயாவ திட்டுற, இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி. என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன். சரி அத்த விடு சாமி, அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதை விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? இந்த கோயிலோட பெருமையை பத்தி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதான் உன்னை கூட்டி வந்தேன். அப்படி என்னங்க விசேஷம்? அது வந்து பாரு. பாசாமி வாங்கம்மா, சொந்த வீடு கட்ட போறீங்களா இல்ல குழந்தை பிறக்கலையா இல்ல பிறந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறீங்களா? என்ன சொல்றாங்க இவங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? சொந்த வீடு கட்டணுமா? அந்த கற்பூர விருட்ச மரத்துல செங்கலை வச்சு வேண்டிக்கிட்டா சாமியே வீட்டை கட்டி கொடுத்துரும். குழந்தை பிறக்கலையா தொட்டில கட்டி வேண்டிக்கிட்டா 10வது மாசத்துல ஓ வீட்லயே தொட்டிலாடும். குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா ஸ்லேட்டை கட்டி வேண்டிக்கிட்டா துட்டு கொடுக்காமலேயே நீ நினைக்கிற பள்ளிக்கூடத்திலே இடம் கிடைக்கும். இப்ப ஸ்லேட்டுக்கு தான் டிமாண்ட், நீ எதுக்கு நேர்ந்துக்கு போற? ஒரு தொட்டில் கொடுங்க. வீட்டில் தான் என்னால் தொட்டில் கட்ட முடியல, கோயில்லையாவது நான் தொட்டில் கட்டலாம்ல. அடுத்தவன் தூக்கு. இந்த கஞ்சி சைக்கிள் செயின் பிஞ்சிரும், தூக்கடா. என்னடா பாக்குற,
லட்சுமி, சம்பந்திக்கிட்டே லெட்டர் வந்திருக்கு. என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே.